கும்பகோணம் அருகே சோழபுரம் காவல் சரகம் அத்தியூரில் நேற்றிரவு கெட்டுப்போன உணவை உண்ட ஒரு பெண் உயிரிழப்பு, மூவர் கவலைக்கிடம். கும்பகோணம் அருகே சோழபுரம் காவல் சரகம் அத்தியூர் தோப்பு தெருவைச் சேர்ந்தவர் வசந்தநாதன் வயது 60, அவரது மனைவி கலைச்செல்வி வயது 55, இவர்களது மகள் ஜெயப்பிரியா வயது 24, ஜெயப்பிரியாவின் மகன் ருத்ரன் வயது 4 ஆகியோர் நேற்று மதியம் முருங்கைக்கீரை மற்றும் மீல்மேப்கர் கலந்த உணவை சாப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து இரவும் அதே உணவை மீண்டும் சாப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் கெட்டுப்போன விதமான உணவை உட்கொண்டதால் இவர்கள் நால்வருக்கும் உடல்நலக்குறைவுடன் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இவர்கள் அனைவரும் இன்று காலை கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி கலைச்செல்வி வயது 55 பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து வசந்தநாதன், அவரது மகள் ஜெயப்பிரியா, ஜெயப்பிரியாவின் மகன் ருத்ரன் ஆகிய மூவரும் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. இச்சம்பவம் குறித்து சோழபுரம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உணவே விஷமாகி உயிரிழப்புக்கு காரணமான இந்த சோக சம்பவம் இன்று அத்தியூர் கிராமத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.